ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அ சேனல். இன்றைக்கி நம்மளோட யூடியூப் சேனல் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், என்னுடைய ஸ்டேட்டஸில் நான் போட்டிருந்தேன், வீட்டில் இருந்த மாதிரியே ஒர்க் பண்ண விருப்பப்படுறீங்களா? இதை விட ஈஸியான ஜாப் எதுவுமே இல்லை, வெறும் 3 நிமிஷம், தட் மீன்ஸ் அரை மணி நேரம் ஒர்க் பண்ணால் போதும், நீங்கள் தாராளமாக ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு நான் ஸ்டேட்டஸ் போட்டிருந்தேன். ஸோ இதில் வந்து நிறைய கமெண்ட்ஸ் நிறைய வந்துகிட்டே இருந்தது. அது மட்டும் இல்லாமல் நான் நிறைய என்ன போட்டிருந்தேன், பேமெண்ட் ப்ரூஃப் நான் அனுப்பியிருந்தேன். நம்ம எஸ்பிஓவில் யார் யாரெல்லாம் சாலரி வாங்கியிருக்காங்க, சாலரியோட பேமெண்ட் ப்ரூஃப் போட்டிருந்தேன். அதில் 2000 ரூபா சம்பளம் வாங்கினோம் இருக்காங்க, 5000 ரூபா சம்பளம் வாங்கினவங்க இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் அதில் லேடிஸ் எஸ்பெஷலாக லேடிஸ் கூட ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஸ் வெல் அஸ் விமன்ஸ் ஹவுஸ் ஒய்ஃப் இவங்க எல்லாமே ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்களுடைய நீடை செஞ்சிருந்தாங்க. அதில் இன்னும் ஸ்பெஷலாக ஒரு நான் ஒரு ஸ்டேட்டஸ் வந்து போட்டிருந்தேன். அந்த ஸ்பெஷல் என்ன, எஸ்பிஓவில் சேலரி வாங்கி எங்கள் அம்மாவுக்கு வாஷிங் மிஷின் ரொம்ப பிடிக்கும், எங்கள் அம்மாவுக்காக நான் வாஷிங் மிஷின் வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க போட்டிருந்த வீடியோவை நான் எங்களுடைய எஸ்பிஓ வெப்சைட்டில் போட்டிருந்தாங்க, எங்களுடைய எஸ்பிஓ டீமில் போட்டிருந்தாங்க, வாட்ஸ்அப் குரூப்பில், டெலகிராம் குரூப்பில். அதை நான் ஷேர் பண்ணியிருந்தேன், அதுவும் ரொம்ப நிறைய பேர் ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்தீங்க. அது மட்டும் இல்லாமல் 5000 மினிமம் 500 ரூபா சம்பளம் வாங்கின வரைக்கும் பேமெண்ட் ப்ரூஃப் போட்டிருந்தேன். ஸோ இதை பார்த்து எல்லாருமே இந்த ஜாப் எப்படி இருக்கும், என்ன பண்ணணும், என்னன்னு சொல்லி கேட்டுட்டே இருந்தீங்க. பட் எல்லாருக்கும் என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல, ஒரு மோர் தன் ஒரு 20 மெம்பர்ஸ்க்கு மேலே கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. ஓகே, இந்த வீடியோ பற்றி சொல்லிடுறேன். ஸோ நான் நிறைய ஒர்க்ஸ் நான் பண்ணியிருக்கேம்மா, நான் வந்து இந்த 3 இயர்ஸில் நான் நிறைய பார்ட் டைம் ஒர்க் பண்ணியிருக்கேன். பட் நான் கண்டென்ட் ரைட்டிங் ஒர்க்லாம் பண்ணும்போது ஒரு 10 நாள் ஒர்க் பண்ணால் தான் ஒரு 10,000 சேலரி கிடைக்கும். பட் இந்த ஜாப் அப்படி கிடையாது, ஒரு நாளைக்கு 1/2 ஹவர், அது அதிகபட்சம் 1/2 ஹவர் தான், 15 to 30 மினிட்ஸ் தான் ஒர்க் பண்ணுவோம். இப்போ நான் வந்து ஒரு நாளைக்கு 600+ வாங்குறேன். ஸோ வந்து 600+னா உங்களுக்கு அந்த எனக்கு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எனக்கு வரும், 600+னா ஒரு 1000 வச்சுக்கோங்க என்னோட 1 டே சேலரி. ஸோ மந்த்லி எனக்கு 30,000 கிட்டே இந்த எஸ்பிஓ ஜாப்லேருந்து எனக்கு கிடைக்குது. பட் நான் இதுக்கு முன்னாடி நான் காலேஜில் ஒர்க் பண்ணிட்டு உங்கள் எல்லாருமே தெரியும், குழந்தைக்காக நான் ரிலீவ் ஆகிட்டேன் அப்படின்னு தெரியும் உங்கள் எல்லாருக்குமே. காலேஜில் ஒர்க் பண்ணும்போது கூட நான் மார்னிங் 9 போனால் ஈவினிங் 5 வரைக்கும் ஒர்க் பண்ணுவோம். அந்த டைமில் கூட உங்களுக்கு எனக்கு சேலரி 20 தான் வந்தது. நான் ஃபுல் டைம் இருக்கும், ஒர்க் ப்ரெஷர் இருக்கும், நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கும், ஃபேமிலி பார்க்கணும், இந்த ஒர்க்கை பார்க்கணும், நிறைய டென்ஷன் இருக்கும். பட் இந்த ஜாபில் ஆஸ் எ விமனாக நான் சொல்கிறேன், ஹவுஸ் ஒய்ஃபாக ஒரு குழந்தைய பார்த்துக்கணும், ஃபேமிலியை பார்த்துக்கணும், இந்த ஒர்க்குக்கு நடுவில் கண்டிப்பாக இந்த ஜாப் செமையாக இருக்குமா? ஸோ அந்த ஜாப் பற்றி சொல்ல போகிறேன் இப்போது. ஸோ இந்த ஜாப் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேம்மா, இந்த ஜாப் பற்றி நம்மளோட சேனலில் வீடியோ பார்த்தால் வருமானம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ நல்லா போட்டிருப்பேன். பட் அதோட லிங்க்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பேன், அதையும் பார்த்துக்கோங்க. இந்த ஒர்க்குன்னா நீங்கள் யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்க்குறீங்கன்னா அந்த வீடியோ வச்சு அந்த சேனல் உள்ளவங்களுக்கு கூகுள் ஆட்ஸ்லேருந்து ஒரு பர்டிகுலர் சேலரி கிடைக்கும். ஸோ அந்த சேலரி மாதிரி தான் அதே பேசிஸ் தான் இங்கேயும். அவங்களுடைய எஸ்பிஓ வெப்சைட்டில் போயிட்டு அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் நம்ம பார்த்தோன்னா அந்த அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனி நம்மளுடைய எஸ்பிஓக்கு ஒரு சேலரி கொடுப்பாங்க, அதில் 18% பிடிச்சிட்டு மீதியை நமக்கு சேலரி கொடுப்பாங்க. இந்த பேஸிஸில் உங்களுக்கு சேலரி கொடுக்க போகிறாங்க. வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்க, ஆட்சன்ஸ் கூகுள் ஆட்சன்ஸ் மூலமாக அவங்களுக்கு வர இயர்னிங்ஸை நமக்கு சேலரியாக கொடுக்குறாங்க. இதில் எந்த ஃபேக்குமே கிடையாது. ஸோ இதில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நான் எப்பவுமே ப்ரிஃபர் பண்ணுறதுன்னா பேசிக் பிளான், 350 ரூபா பிளான்லாம் ஆட் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன் 350 ரூபா எப்பவுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் பண்ணணும். நிறைய பேர் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்னு சொன்னதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க்கை ஸ்கிப் பண்ணிடுறீங்க. இது எல்லாருமே இந்த சேலரி 6000 10000 வாங்குறது எல்லாத்தையும் பார்க்குறீங்களே தவிர, இந்த 350 இன்வெஸ்ட்மெண்ட் போடுறோம் போட்டு அவங்க 6000 எடுத்திருக்காங்கிறத யாருமே யோசிக்கிறதே இல்லை. 350 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுமா, இன்வெஸ்ட்மெண்ட் எனக்கு வேண்டவே வேண்டாம். நிறைய பேர் இந்த 350 இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்றீங்களே, இந்த 350 இன்வெஸ்ட்மெண்ட் வித்தின் 1 டேல நீங்க எடுக்க முடியும், 2 மடங்கா எடுக்க முடியும், எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுக்கு நீங்க முதல்ல ஜாயின் பண்ணாதான் அதுல உள்ள ட்ரிக்ஸ் அண்ட் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? ஓகேம்மா, 350 நான் ஜாயின் பண்ணிட்டேன். தென் அடுத்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டால், 350 உங்களுக்கு ஒரு நாளைக்கு 10 வீடியோ கொடுப்பாங்க, ஒரு வீடியோக்கு 4 ரூபாய் சேலரி, தட் மீன்ஸ் ஒரே ஒரு நாளைக்கு 40 ரூபாய் சேலரி. அப்போ ஒரு மாதத்துக்கு எவ்வளோ வரும், 1200 ரூபாய் சேலரி வரும். ஓகேவா? ஸோ இந்த பிளான் வந்து பேசிக் பிளான் சொல்லுவோம். பேசிக் பிளான் அப்படின்னா நீங்கள் ரெஃபர் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல நிறைய பேர் அப்படியே லாக் ஆயிருவீங்க. ரெஃபர் பண்ணணுமா, நான் எப்படி ரெஃபர் பண்ணுறது, நான் எனக்கு ரெஃபர் பண்ண தெரியாது, யாரையும் ஆள் சேர்க்க தெரியாது, எல்லாமே அந்த இடத்துல அப்படியே ஸ்டாப் ஆகிடுவீங்க. ஸோ ரெஃபர் பண்ணணும் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, இப்படி ஒரு ஜாப் இருக்குது, இந்த விஷயத்தை நிறைய பேர்ட்ட கன்வே பண்ணணும். ஸோ இப்போ இதில் நீங்கள் எந்த விஷயத்தையும் இந்த பொருளையும் விற்க போகிறதில்ல, இவ்வளோ டார்கெட்டில் விற்க போகிறதில்ல, இத்தனை ரூபாயில் நீங்கள் விற்கணும் எந்த இதுவுமே கிடையாது. இது மாதிரி ஒரு ஜாப் வேலை தேடிக்கிட்டு இருக்க யாரோ ஒருத்தருக்கு இப்படி ஒரு ஜாப் இருக்குது, யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்கன்னு நீங்கள் சொல்ல போகிறீங்க, அவ்வளோதான். இதில் நீங்கள் யாரோட வாழ்க்கையும் நீங்கள் கெடுக்க போகிறதில்ல, யாரோ ஒருத்தர் வாழ்க்கையில் ஒரு 500 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு நீங்கள் ஒரு வழியாக இருக்க போகிறீங்க, அவ்வளோதானே தவிர வேறு எந்த ஒரு தப்பான விஷயமும் கிடையாது. இல்லை ரெஃபர்னு சொன்னால் அப்படியே பிரேக்காயோ என்ன ரெஃபர் பண்ண முடியாது மேம், என்னால் ரெஃபர் பண்ணவே முடியாது. ஸோ ரெஃபர் பண்ணுனீங்க அப்படின்னா இதில் என்ன ரெஃபர்னா, நீங்கள் யாரையும் போய் ஃபோன் பண்ணி நினைக்கிறாங்க, ஏதோ ஒரு விஷயம்
பண தேவை இருக்கிறவங்க இந்த உலகத்தில் இருந்துகிட்டே தான் இருக்காங்க. ஏன்னா நம்ம டீம்லேயே 10th படித்தவங்க கூட ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்கம்மா. உண்மையை சொல்லி 10th மட்டும் தான் அவங்க படிச்சிருக்காங்க, அவங்களும் சம்பாரிச்சிட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு என்ன நாலேஜ் இருக்குங்கிறீங்க, நம்ம சொல்லிக் கொடுத்தா தான் அவங்களுக்கு தெரியும். அப்போ நம்ம சொல்லிக் கொடுத்தோன்னா கண்டிப்பாக அவங்க சம்பாதிக்க ரெடியாக இருக்காங்கிறப்போ, அவங்க வீட்டில் ஒரு நாள் உங்களால் ஏர்னிங்ஸ் வருது அப்படிங்கிறப்போ உங்களுக்கு ஒரு ஐடென்டி கிடைக்கும் இல்லையா. ஸோ இங்கே சம்பளம் அப்படிங்கிறது கை நிறைய பணம் வாங்குறது மட்டும் கிடையாது, ஓகேவா. இப்போ நிறைய பேர் வந்து வீட்டில் வந்து நமக்குன்னு ஒரு அங்கீகாரமே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்கலாம், ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம், யாராக இருக்கலாம், நமக்குன்னு ஒரு அங்கீகாரம் இல்லையே, ஏன்னா நம்மகிட்ட வருமானம் இல்லையே நினைப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் இதுதான். ஸோ உங்கள் கையில் ஒரு வருமானம் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது உங்களுக்கு ஒரு மரியாதையை கொடுக்கும். உங்கள் குழந்தைங்களாக இருக்கட்டும், உங்கள் வீட்டில் உள்ளவங்களாக இருக்கட்டும், எல்லாருக்கும் உங்களுக்கு ஒரு மரியாதை கிரியேட் பண்ணும். அந்த மரியாதை தான் இந்த எஸ்பிஓ ஜாப் உங்களுக்கு கொடுக்க போகுது. இப்போ நான் ஒரு வீடியோ காட்டினேன் இல்லையா, அவங்க அம்மாவோட எத்தனை நாள் எவ்வளோ சம்பாதிச்சதும் பண்ணாலும் பட் ஒரு வாஷிங் மிஷின் நான் எஸ்பிஓ ஜாப்லேயே வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் எவ்வளோ ப்ரௌடாக ஃபீல் பண்ணார். ஸோ இதே அவர் வேறு இடத்துல ஒர்க் பண்ணாலும் கிடைக்கும், பட் கிடச்சிருக்குங்கிறத நம்ம எஸ்பிஓ ஜாப் மூலமாக கிடச்சிருக்கிறது எவ்வளோ பெருமையான விஷயம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட விருப்பம். சரி ஓகே, ரெஃபருங்கிறது பயப்படுறீங்க, ஸோ ரெஃபரை வந்து எப்படி பண்ணலாம், ஓகேவா, எப்படி பண்ணலாங்கிறது வந்து நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஒரு நாள் கூகுள் மீட்டில் எப்படி ரெஃபர் பண்ணணும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ எப்படி ஈஸியாக நீங்கள் தாராளமாக 5 பேர் ரெஃபர் பண்ணலாம். நான் ஏன் 5 பேர் ரெஃபர் பண்ண சொல்லலாம், நீங்கள் இந்த ரெஃபரல் பிளானில் ஜாயின் பண்ணால் மினிமம் 5 பேரை நீங்கள் ஜாயின் பண்ணணும்மா. மினிமம் 5 பேர். இப்போ மினிமம் 3 பேரை நீங்கள் 1 மாதத்துக்குள்ளே நீங்கள் ரெஃபர் பண்ணிடணும். 3 மாதத்துக்குள்ளே நீங்கள் சாரி 1 மாதத்துக்குள்ளே 3 பேர் ரெஃபர் பண்ணிடும். நீங்கள் 5 பேரை ரெஃபர் பண்ணிட்டா, நான் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன், ஒரு வீடியோக்கு 4 ரூபா, ஒரு நாளைக்கு 40 ரூபான்னு சொன்னேன் இல்லையா, அது அப்படியே மாறிடும். நீங்கள் 5 பேரை ரெஃபர் பண்ணி நீங்கள் சில்வர் பிளானுக்கு போயிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு நாள் சம்பளம் 200 ரூபா, ஒரு வீடியோக்கு 20 ரூபா, ஒரு நாளைக்கு 200 ரூபா ஆகிடும். அப்போ என்ன ஆகிடும், உங்களுடைய ஒரு மாதம் சம்பளம் 6000 ரூபா, ப்ளஸ் நீங்கள் ஒருத்தர் ரெஃபர் பண்ணிங்களே, ஒருத்தர் ரெஃபர் பண்ணால் அவங்களுக்கு 150 ரூபா சேலரி எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அவங்க 100 ரூபா சம்பாரிச்சா கூட அதில் 10% கமிஷன் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அப்படி பார்த்தா அவங்க டீம் போனஸ்னு ஒரு 4000 ரூபா எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஸோ 10,000 ரூபீஸ் சேலரி கிடைக்கும். வெறும் 5 பேரை ரெஃபர் பண்ணால் உங்கள் சேலரி 10,000 ரூபா. 5 பேர் ரெஃபர் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸிமா. நான் உங்களுக்கு அந்த ட்ரைனிங் ஒரு நாள் கூகுள் மீட்டில் அரேஞ்ச் பண்ணி உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருப்பேன். அப்போ நீங்கள் 5 பேர் தாராளமாக ரெஃபர் பண்ணலாம். நாங்கள் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணோன்னு 5 ரெஃபரல் ஈஸியாக எடுத்துடலாம். ஓகே, தென் இதுக்கப்புறம் என்ன, இன்னும் நிறைய பேர் கேட்குறாங்க மேம், ஒரு 10 பேர் ரெஃபர் பண்ணுறாங்க பண்ணலாமான்னா 10 பேர் தாராளமாக ரெஃபர் பண்ணிக்கோங்க, பண்ணால் உங்களுக்கு சேலரி இன்னும் அதிகமாக போகும். ஒரு நாளைக்கு 300 ரூபா சம்பளம், ஒரு வீடியோக்கு 30 ரூபா, ஒரு நாளைக்கு 300 ரூபான்னா உனக்கு மாத சேலரி 9000 ப்ளஸ் உங்களுக்கு 11,000 ரூபா டீம் போனஸ், 20,000 ரூபா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஜாப்ஸில் நீங்கள் ஜஸ்ட் ரெஃபர் பண்ணுறதை பயந்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஒர்க் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பட் ரெஃபர் பண்ணுறது எப்படி, இதில் எப்படிலாம் ட்ரிக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா இந்த பிளானில் தாராளமாக ஜாயின் பண்ணலாம். ஸோ இதில் எல்லாருமே பயப்படாதீங்க, முதல்ல இந்த ஜாப் ஏமாற்றிடுவாங்களோ, நீங்கள் ஏமாற்றிடுவாங்க அப்படின்னு தோணுச்சுன்னா, இப்போ வந்து நாங்கள் ஆகஸ்ட்லேருந்து நான் ஜாயின் பண்ணது ஆகஸ்ட் 1 அன்னைக்கு தான் ஜாயின் பண்ணேன். நான் ஆகஸ்ட்லேருந்து நான் என்னோட இது வரைக்கும் யாரெல்லாம் பேமெண்ட் வாங்கினாங்கன்னா ஒரு டெலகிராமோட லிங்க் நான் தரேன், அந்த டெலகிராமில் போய் பாருங்கள் இது வரைக்கும் யார் யார் ஒர்க் பண்ணாங்க, எவ்வளோ சேலரி வாங்கினாங்க, ஒவ்வொரு நாளும் சேலரி எனக்கு சேலரி வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சேலரி போட்டிருப்பாங்க. ஸோ 4,500 பேர் கிட்ட அந்த இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க அத்தனை பேரோட பேமெண்ட் ப்ரூஃபும் அதில் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் நீங்கள் பாருங்கள், யாரோ ஒருத்தர் இவங்க வாங்கிட்டாங்களா, அவங்க எல்லாருமே வாங்கிட்டு தான் இருக்காங்க, யாரும் வாங்காமல் இல்லை, நீங்களும் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒர்க் பண்ண ரெடியாக இருக்கணும். ஓகே, உள்ளே இறங்கிட்டு அதுக்கப்புறம் உள்ள டிமெரிட்ஸ் எப்படி சரி பண்ணுறதுன்னு யோசிங்களே தவிர, என்னால் முடியாது 350 இன்வெஸ்ட் பண்ண முடியாது, என்னால் ரெஃபர் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாதுன்னா நீங்கள் வந்து ஒரு பார்ட்டாக மட்டும் தான் இருப்பீங்களே தவிர, ஒரு மீனிங்ஃபுல் லைஃப் உங்களுக்கு அடையணும் அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணி தான் ஆகணும் இல்லையா. ஓகே, தென் இந்த ஈஸியாக பண்ணுறவங்களும் இருக்காங்கம்மா, கஷ்டப்பட்டு பண்ணுறவங்களும் இருக்காங்க, பட் ஆனால் பண்ணிகிட்டே இருக்காங்க, 10th படிக்கணும் கூட பண்ணிகிட்டு இருக்காங்க, அதான் உண்மை. ஓகே, இதில் வந்து ப்ரீமியம் பிளான், எனக்கு ரெஃபர் பண்ண பயமாக இருக்குது, எனக்கு ரெஃபர் பண்ணி பழக்கம் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு 6,000 பிளான் இருக்குது. மந்த்லி 6,000 உங்களுக்கு சேலரி வந்துகிட்டே இருக்கும். இப்போ வந்து 6,000 நீங்கள் யாரையும் ரெஃபர் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஓகேவா, சப்போஸ் நீங்கள் 6,000 இந்த பண்ணணும் அப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் 6,000 பேமெண்ட் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணணும். அப்போது ஜாயினிங் ஃபீஸ் எவ்வளோ, 6,000 ரூபீஸ். ஓகேவா, இப்போ 6,000 இன்வெஸ்ட் பண்ணுமான்னு பயப்படாதீங்கம்மா. இப்போ நீங்கள் ஒரு ஷேர் மார்க்கெட், நம்மளுடைய ட்ரேடிங்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஷேர் மார்க்கெட்டில் 5,000 இன்வெஸ்ட் பண்ணுங்கம்மா, மினிமம் 500 வாரம் 500 கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். 5,000 இன்வெஸ்ட் பண்ணுற பிள்ளைங்களுக்கு மாதம் நீங்கள் 5,000 ட்ரேட் மார்க்கெட்டில் நம்மளோட டீம்லேருந்து ஸ்டாஃப் வந்து உங்களுக்காக ட்ரேட் பண்ணுவாங்க, அவங்க வாரம் சாட்டர்டே சண்டே உங்களுக்கு 500 ரூபா கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ 5,000 இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, வாரம் 500 ரூபானா 4 வாரத்துக்கு 2,000 ரூபா தான் கிடைக்குது. பட் 6,000 நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணால் ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு 6,000 ரூபா ஒன்று கிடைக்கும், 100% கிடைக்கும். ஷேர் மார்க்கெட்டில் கிடைக்கிறத விட அதிகமாகவே கிடைக்கும். சப்போஸ் நான் 6,000 பிளானில் ஜாயின் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் நான் ரெஃபர் பண்ணலாமா, தாராளமாக நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். அதுலேயே நீங்கள் 10 பேர் ரெஃபர் பண்ணுங்கிற கம்பல்ஷனாக கிடையாது, எனக்கு விருப்பப்பட்டு நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ரெஃபர் பண்ணால் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சேலரி.
மாதத்துக்கு 13,500 ப்ளஸ் போனஸ் ஸ்டீம் போனஸ் ஒரு 10,000 மேலே வரும். ஸோ 23,000 கிட்ட நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த ப்ரீமியம் பிளானில் நீங்கள் ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ணலாம். ஓகே, இதில் முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன் தான், நீங்கள் ஒன் டைம் தான் பேமெண்ட் பண்ணுவீங்க, நீங்கள் திரும்ப பேமெண்ட் பண்ண தேவையில்லை. நீங்கள் ஒன் டைம் நீங்கள் ரெனியூவல் ஜாயின் பண்ணி விட்டுட்டீங்க, ரெஃபர் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா திரும்ப ரெஃபர் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஓகேவா, இதில் டெய்லி வேலெட்னு ஒன்று இருக்கும், வீடியோ வேலெட் இருக்கும். டெய்லி வேலெட்னா நீங்கள் யாராவது ரெஃபர் பண்ணுறீங்க இல்லையா, அவங்கள ஒருத்தர் ரெஃபர் பண்ணால் உங்களுக்கு 150 சேலரி கிடைக்கும். அந்த பணமும் அவங்க 500 சம்பளம் வாங்குறாங்கன்னா அதில் 10% 50 கமிஷன் உங்களுக்கு வரும். அந்த கமிஷன் எல்லாம் டெய்லி வேலெட்டில் இருக்கும், அதில் ஒரு 500 சேர்ந்துட்டாலே நீங்கள் எடுத்துடலாம், வித்ட்ரா பண்ணிக்கலாம். வீடியோ பார்க்குறதுனால ஒரு நாளைக்கு 200, ஒரு நாளைக்கு 300 சொல்கிறேன்ல, அந்த பணம் 6,000 ரீச் ஆகிடுச்சுன்னா நீங்கள் தாராளமாக உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதுதான் முக்கியமான விஷயம், மற்றபடி எதுவுமே கிடையாது. நீங்கள் இந்த ஜாபில் ஜாயின் பண்ணால் தாராளமாக 1 இயரில் 60,000 ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறது அவங்களோட ப்ராமிஸ். இதில் ஹைலைட்டான விஷயமே, நாங்கள் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி ஒர்க் பண்ணி உங்களுக்கு வருஷத்தில் 60,000 நீங்கள் சம்பாதிக்கலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் நாங்கள் ரிட்டர்ன் பண்ணிடுவோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இதுதான் பெரிய விஷயமே. ஸோ இந்த ஜாபில் தாராளமாக ஜாயின் பண்ணலாமா, ஒர்க் பண்ணுங்கள். எப்படி ஜாயின் பண்ணால், கம்பெனியோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் நான் கொடுத்துருவேன், அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்க்கு நீங்கள் பேமெண்ட் பண்ணுவீங்க, பண்ணிவிட்டு ஒரு லிங்க் ஒன்று கொடுப்போம், அந்த லிங்கில் ஃபில் பண்ணுங்கள். அடுத்த ஒரு 30 மினிட்ஸில் உங்களுக்கு லிங்க் ஆக்டிவேட் ஆகிடும், அன்னிலேருந்து ஒர்க் பண்ணலாம். மற்ற எல்லா விஷயமும் உங்களுக்கு நான் வாட்ஸ்அப் மூலமாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன், அதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். விஷ் ஆல் தி பெஸ்ட் இந்த தீபாவளிக்கு. உங்கள் பேரண்ட், உங்களுடைய மனசுக்கு நெருக்கமானவங்க, மேபி உங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கலாம், உங்கள் குழந்தையாக இருக்கலாம், இல்லைனா என்னோட அம்மா அப்பா, என்னோட தங்கச்சி, யாரோ உங்கள் மனசுக்கு நெருக்கமான யாரோ ஒருத்தருக்கும் நீங்கள் சம்பாரித்து ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வகையில் ஜாயின் பண்ணுங்கள். விஷ் ஆல் தி பெஸ்ட். எல்லாருமே இன்னும் 1 மந்த் தான் இருக்குது தீபாவளிக்கு. ஸோ தீபாவளிக்கு உங்களுடைய வருமானம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள். விஷ் ஆல் தி பெஸ்ட், ஐ எம் ஆல்வேஸ் வித் யூ. தேங்க்யூ.